மானுடவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரியர்கள், திராவிடர்கள், மங்கோலியர்கள், சித்தியர்கள், இப்படி வெவ்வேறு பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து இங்கே இந்தியாவுக்கு வரும்போது இங்கே ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருந்த மக்களோட அவங்க போர் புரிஞ்சு பல வருஷங்களுக்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை ஏற்பட்டு அதன் பிறகு வந்து இங்கேயே வாழ ஆரம்பிச்சவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெவ்வேறு பகுதியில இருந்து வந்ததுனால அவங்களுக்கு வந்து வெவ்வேறு விதமான பண்பாடுகள் இருந்ததாகவும், காலப்போக்கில் அது மருவி ஒரு பொதுவான பண்பாடு உருவானதாகவும் சொல்றாங்க. பொதுவான பண்பாடு உருவானாலும் ஆனா வந்து ஒரே மாதிரியான பண்பாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிகளுடைய இயல்புகள் என்ன, அதாவது ஒரு மெயின் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து இந்த விஷயத்துடைய அடிப்படை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எது அப்படின்னு பார்க்கும்போது பல வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள், பல மானுடி ஆராய்ச்சியாளர்கள் வந்து சில விஷயங்களை சொல்றாங்க. அதாவது தீட்டு, மற்றவங்களோட சேர்ந்து உணவருந்தாம இருக்கிறது, இது எல்லாத்தையும் தான் வந்து சாதியுடைய இயல்புகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆனா இது எதுவுமே வந்து சாதியுடைய இயல்பு கிடையாது, இந்தியாவில் இருக்கிற சாதிகளுடைய இயல்பு அப்படிங்கிறது வேற ஒண்ணு அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கிற ஒரு புத்தகம் தான் இந்தியாவில் சாதிகள் அப்படிங்கிற இந்த புத்தகம். புத்தகங்களை நேசிக்கும் வாசிக்கும் எதிரும் தமிழ்ஞ்சங்களுக்கு வணக்கம். வழக்கம் போல உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கேன். அந்த புத்தகம் தான் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்தியாவில் சாதிகள் அப்படிங்கிற இந்த புத்தகம். சரி, சாதியுடைய இயல்புகள்லாம் என்னன்னு பல வரலாற்று அறிஞர்கள், மானுடவியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் வந்து அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது, இந்த விஷயம்தான் சாதி உருவாகிறதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு மெயின் கோர் வந்து அதுதான் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, கலப்பு மனமின்மையோ கலப்பு மன தடையோ தான் சாதியினுடைய இயல்பு, அதாவது சாராம்சம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னு யோசிச்சோம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சாதி அப்படிங்கிறது எப்படி உருவாகுது, அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து உருவாக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவர் வந்து கிளியர் கட்டா அந்த புத்தகத்துல சொல்றாரு. அதாவது நம்ம இப்ப ஒரு சாதியை உருவாக்கணும், ஒரு இனத்தை உருவாக்கணும் அப்படின்னா, முதல் விஷயம், ஒரு 10 பேர் இருக்கிறோம், நாங்க ஒரு சாதியா உருவாகணும் அப்படின்னா என்ன, முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், அந்த குழுவில் இருக்கிற ஆணையோ பெண்ணையோ மற்ற இனங்களில் இருக்கிற ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து திருமணம் செஞ்சு கொடுக்க கூடாது. அப்படி பண்ணாதான் அந்த சாதியை வந்து நம்ம உருவாக்க முடியும். அது சாத்தியமா? ஒரு குழுவில் இருக்கிற ஆணையோ பெண்ணியோ அந்த கூழ் இருக்கிற ஆண்களோ பெண்களோ மட்டும்தான் வந்து திருமணம் செய்யணும், வெளியே வந்து நம்ம கொடுக்க கூடாது, அப்பதான் சாதி வளரும் அப்படிங்கிற காரணத்துக்காக சில விஷயங்களை அவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. அதுல முதல் விஷயம் என்னன்னா, ஒரு கூழ் இருக்கிற ஆணையோ பெண்ணியோ அவங்களுடைய அந்த சராசரி விகிதத்தை வந்து கரெக்டா வச்சுக்கணும். இப்ப 50 ஆண்கள் இருக்கிறாங்கன்னா 50 பெண்கள் கண்டாயம் இருக்கணும், அப்பதான் வந்து ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு அப்படிங்கிற அந்த விகிதம் வந்து கரெக்டா இருக்கும். சோ அதை அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இது அப்படியே சஸ்டைன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு 2 பேருக்கு வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகுது, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆணோ பெண்ணை இறந்துறாங்கன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆண் இறந்துறாரு வச்சுக்கங்களேன், இப்போ அந்த குழுல அந்த ஒரு பெண் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கா, இப்போ அந்த பெண் வந்து எப்போ வேணும்னாலும் வேற குழு இருக்கிற ஒரு ஆணை வந்து அவ வந்து தேடி போகலாம், திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க, அந்த பெண்ணோட எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக அந்த பெண்ணை வந்து கணவன் இறந்து விடனே உடன்கட்டை ஏறணும், அதாவது சதியை வந்து அவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. அப்படி இல்லையா, கட்டாயமா ஒரு விதவ குலத்துல வந்து இருக்கணும் அப்படின்ற அந்த கட்டாயப்படுத்துதலை வந்து அங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. இந்த 2 விஷயங்கள் மூலியமா ஒரு கணவனை இழந்த பெண் வந்து வேறு குழுவிலையோ வேறு இன்னத்திலேயோ போய் திருமணம் செய்யாம இந்த குழுலேயே இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு பிளானை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க. இதே ஒரு ஆணுக்குன்னு வரும்போது ஆணை வந்து இந்த கட்டுக்கோப்புகளை கொண்டு வர்றதுன்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு வந்து அந்த சன்னியாசத்தை வந்து போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த வேறு குழுவில் இருக்கிற ஒரு பெண்ணை வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக குடும்பம் சன்னியாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து அவங்க மேல திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வயசுக்கு வராத ஒரு சின்ன பொண்ணை வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த முன்னெடுப்பு வந்து எடுக்கிறாங்க. இதன் மூலமா ஒரு குழுவில் இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ வேற குழுவுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்காம அந்த குழு இருக்கிற ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் செஞ்சு கொடுக்கறது மூலமா ஒரு சாதியை வந்து வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சுருக்கமா என்ன சொல்றாரு அப்படின்னா, அகமன வழக்கம் அதுதான் வந்து சாதியுடைய சாராம்சம். அதாவது அந்த சாதிக்குள்ளவே திருமணம் பண்றது மட்டும்தான் வந்து சாதியுடைய சாராம்சம். அதை எடுத்துட்டோம் அப்படின்னா சாதிங்கிறது அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சாதி வந்து இது மூலமா உருவாகுது. இது உருவாக்குறது யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தும் வந்து இந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஆரியர்கள் இங்க வரும்போது தங்களை வந்து கொஞ்சம் உயர்ந்தவங்களா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. அதாவது நாங்க வரும்போது எங்களுடைய வீட்டு பெண்களை நாங்க வந்து யாருக்கும் வந்து திருமணம் செஞ்சு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பாக்குறவங்களுக்கு நாமளும் அதே மாதிரி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரியே வந்து நாங்களும் வந்து நாங்க வெளியாளர்களுக்கு பொண்ணு தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து ஒவ்வொருத்தருமா வந்து அது மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி முடியுது அப்படின்னு பார்க்கும்போது மனிதனுடைய இயல்பே வந்து அதுதான் அப்படின்னு வந்து மானுடவியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து
சொல்றாங்க. அதாவது போல செய்தல், ஒருத்தர் மாதிரி நான் செய்யணும் அப்படிங்கறதுதான் வந்து மனுஷனுடைய இயல்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒருத்தர் வந்து அது ஒரு மாதிரி ஸ்டைல்ல முடிவெட்டு இருக்காரு அப்படின்னா அதே மாதிரி நாமளும் முடிவெட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒருத்தர் ஒரு மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டு இருக்காரு அப்படின்னா அதே மாதிரி நாமளும் வந்து ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறோம். சோ இந்த ஒரு மனப்பாங்கனால தான் அவரு அப்படி இருக்காரா, நாம அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து மக்களுக்குள்ள வந்ததாகவும் அதன் மூலியமா தான் வந்து சாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவானதாகவும் வந்து இந்த புத்தகத்துல வந்து சொல்றாரு. அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்தியாவில் சாதிகள் அப்படிங்கிற இந்த புத்தகம் வெளியே வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆகுது. 2017 ஜூன் மாதம் தான் இதனுடைய முதல் எடிஷன் வந்துச்சு. நான் இப்ப வாங்கியிருக்கிறது இந்த புத்தகத்துடைய 7வது எடிஷன். 30 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தோட விலை பாத்தீங்கன்னா வெறும் 9 ரூபாய் தான். பாரதி புத்தகாலயம் தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சோம்னா இவ்வளவு வருஷம் நம்ம வந்து ஒரு ஐடியா இல்லாம இருப்போம் இல்லைங்களா, சாதினா என்ன, சாதனுடைய உருவாக்கம் என்ன அப்படிங்கிற அந்த ஐடியாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு ஸ்பார்க் மாதிரி இருக்கும் இந்தியாவில் சாதிகள் அப்படிங்கிற இந்த புத்தகம். மேத்யூ அர்னால்ட் அப்படிங்கிறவரு சாதியை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, பேரு தான் ரொம்ப பெருசு ஆனா உள்ள ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சோ சாதிங்கிறது அப்படிதான். புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க, கண்டிப்பா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க, ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்.